ஸோ கைஸ், கோட்டில் பார்த்தீங்கன்னா வைபவ் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா அவரோட கேங் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துருவார், அதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ அப்படி கிடையாது, அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவே சொல்லியிருக்காரு, கோட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மிக முக்கியமான ரோல் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. வைபவ் நடிச்சிருக்கிற ரணம் படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தோட ப்ரொமோஷனில் பேசும்போது பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு வீடியோ மூலமாக. ஆனால் வைபவ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், படத்தோட கதை என்னென்னு எனக்கு தெரியாது, விஜயனாவும் பிரபுதேவா மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க பேசும்போது நான் கேட்டிருந்தேன் இல்லை உங்களுக்கு கதை தெரியும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க எனக்கு கதை தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு விஜயனா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஷூட்டிங் வர படத்தோட கதை தெரியாது அப்படின்னு மாதிரி கேட்டார்னாலும் சொல்லியிருந்தார். ஸோ இவருக்கு படத்தோட கதையே தெரியல, ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. மேபி ஏதாவது ட்விஸ்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருந்தார் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா படத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி கொடுத்து எடுத்திருந்தாருன்னா அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மற்ற காஸ்டிங் எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது. ஸோ வைபவோட ரோல் பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டன் அப்படின்னு வெங்கட் பிரபே சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன மாதிரியான ரோல் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பார்த்தின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.